உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்களா, உச்சிதமான கோதுமையினால் உங்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார். தேவன் வந்து நம்மளை, அவர் என்ன சிறந்ததை கொடுக்கணும், நல்லது கொடுக்கணும் அப்படிதான் அவர் நினைக்கிறாரு. அவர் வந்து வயித்த கெட்டி வாய கெட்டி நம்ம வாழ அவர் சொல்லவே இல்லை, சரிங்களாங்க. அவர் வந்து தாராளமா வாழுங்க, நான் பெஸ்ட் கொடுக்குறேன், நான் நல்லது உச்சிதமான கோதுமை தரேன் அப்படிதான் சொல்றாங்க, சரிங்களாங்க. ஏதோ ரேஷன் அரிசி ஏதோ வாழுங்க அப்படின்னு அவர் சொல்லல, ஓகேங்களாங்க. அவர் வந்து நல்லா போஷிக்கணும், சாப்பாடு கூட நல்லா தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அரிசி தான் கொடுக்கணும், நல்ல ரகம் அரிசி தான் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிதான் நினைக்கிறாரு. சிக்கனமா வாழுங்கன்னு என்னைக்காவது பைபிளில் சொல்லியிருக்காராங்க, சொல்லவே என் பிள்ளைங்க, என் பிள்ளைங்களுடைய அப்பத்தை நாய்க்குட்டிக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிதான் சொல்றாரு, சரிங்களாங்க. அவர் வந்து நீங்க உங்களை நல்லா வாழ வைக்கணும்னு தான் நினைக்கிறாரு, புதுசுக்குள்ள கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாரு, பெஸ்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாரு, சிறந்ததுக்குள் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாரு, சரிங்களா. சாப்பிட்றத கூட கவனிக்கிறாரு பாருங்களேன், உயர் ரகம் உயர் உச்சிதமான கோதுமையை கொடுப்பேன், கண்மலை தேன் தருவேன் அப்படின்றாங்க. இப்போ பெஸ்ட்டு தான் என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் நான் பெஸ்ட் எடுத்து வைப்பேன்னு நினைக்கிறாரு. இன்னொன்று கூட சொல்றாரு பாருங்களேன், மாவு பிசைகிற இந்த பாத்திரத்தை கூட நான் வந்து ஆசீர்வதிப்பேன் அப்படின்றாங்க. மாவு பிசைகிற பாத்திரம் உங்க வீட்டுல நீங்க பாருங்க, எந்த பாத்திரத்துல மாவு பிசைறீங்க, இட்லி மாவு வச்சிருக்கிறதோ அல்லது ஒரு சப்பாத்தி மாவு வச்சிருக்கிற பாத்திரத்தை கூட தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு. நம்ம வீட்டு பாத்திரத்துல கூட தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குதுங்க. அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு எப்படி சொல்வீங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, சரிங்களா. அவர் அந்த அளவு ஞாபகம் வச்சிருக்காரு, உங்க பாத்திரம் மாவு பிசைகிற பாத்திரத்தை கூட அவர் ஞாபகம் வச்சு அவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. என்னைக்காவது நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்களா, ஏசப்பா இந்த பாத்திரத்தை பிளஸ் பண்ணுங்க, இந்த பாத்திரத்தை ஆசீர்வதிங்கன்னு என்னைக்காவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? இல்ல இல்ல, ஆனா தேவன் ஆசீர்வதிச்சிட்டாருங்க, சரிங்களா. எவ்வளவோ கோடி மக்கள் தேவனுக்கு, இந்த உலகத்துல வாழ்ற அத்தனை மக்களும் அவருக்கு சொந்தம். நான் எந்த கடைக்கோடியில நிக்கிறேனோ, எந்த கடைசியில நிக்கிறேனோ, ஐயோ அப்படின்னு ஒதுங்கி வாழ்றீங்களா? உரிமை எடுத்துக்கோங்க, உரிமை எடுத்துக்கோங்க. அதுதான் அதுதான் நம்ம கிட்ட பிரச்சனை. என் தேவன் என்னேசு அப்படின்னு பக்கத்துல வந்து நில்லுங்க, சரிங்களா. இப்ப இருக்கிற நம்மளுடைய அரசாங்கம் கூட இந்த சைக்ளோன்ல, எங்க அக்கா வந்து இன்னைக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் எப்படி இருக்கீங்கன்னு. அவங்க ஏரியா குன்றத்தூர் சைடு, பல்லாவரம் குன்றத்தூர் சைடு, செம்பரம்பாக்கம் ஏரியோடைய பக்கத்துல இருந்தாங்க. சரி தண்ணி வந்திருக்குமோன்னு நினச்சிட்டு நான் வந்து ஃபோன் பண்ணா அவங்க சொன்னாங்க, கவர்மெண்ட்டே எங்களுக்கு வீடு வீடா வந்து பால் பாக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாங்க, சாப்பாடு நேத்தெல்லாம் சாப்பாடு எல்லாமே பார்சல் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க, வந்துருங்க அங்க முகாமுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நான் தான் போனேன், என் வீடு நல்லா தான் இருக்கு, நான் வரலங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். போட்டுலாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு கவர்மெண்ட், இந்த அரசாங்கம் இவ்வளவு கவனிக்குதுன்னா, மனிதனால் இயங்கும் மனித சக்திகளால் இயங்கும் இந்த அரசாங்கம் இவ்வளவு கவனிக்குதுன்னா, தேவன் உங்களை எப்படி கவனிப்பார்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்றேன், தேவன் எப்படி நடத்துவாருன்னு அதை தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பாருங்க, ருசிச்சு பாருங்க, இயேசுடைய அன்பை ருசித்து பாருங்க. அதான் அவர் சொல்லிட்டார், உச்சிதமான கோதுமை தான் என் பிள்ளைங்க சாப்பிடணும், கண்மலை தேனு தான் அவங்க வந்து சாப்பிடணும், டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்க தான் ஒதுங்கி நிக்கிறீங்க, அவர் பிள்ளைங்களுடைய அப்பத்தை கொண்டு நாய்க்குட்டிக்கு கொடுக்க மாட்டாரு, சரிங்களா. நீங்க பாருங்களேன், சீடர்கள் ரொம்ப பசிக்குது, ஏசு வந்து சிலுவையில் அரைஞ்சி அவங்க வந்து மூன்று நாளாக பாதாளத்துக்குள்ள போயிட்டாங்க, வந்து சீடர்களுக்கு பயங்கர பசி, அப்புறம் உயிர் தெரிஞ்சிடுறாங்க. அதனால இயேசு செத்துட்டார்னு நினச்சிட்டு அவங்க வந்து சரி நம்மளா போய் மீன் பிடிக்கலான்னு போகிறாங்க. அப்ப இயேசு வந்து நிக்கிறாங்க கரையில, இந்த பக்கம் வலைய போடுங்க அப்படின்னு இயேசு வந்து வழி நடத்துறாங்க. அப்புறம் அவங்க இறங்கி வந்து பார்த்தா கறி நெருப்பு போடப்பட்டிருக்குது, கறி நெருப்பு கறி அடுப்ப ரெடி பண்ணிட்டாரு இயேசு, அதுக்கு மேல ஒரு அப்பம், அதுக்கு மேல மீன், ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சிருக்காரு.
அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா இப்பதானே ஃப்ரெஷ்ஷா மீன் பிடிச்சிங்களா அந்த மீனை எடுத்துருவாங்க ஃப்ரெஷ்ஷா பிடிச்ச மீனை கொஞ்சம் எடுத்துருவாங்க அதை நான் உங்களுக்கு கறி நெருப்புல போட்டு தரேன் இப்போ சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறாரு ஃப்ரெஷ்ஷா கொடுங்கன்னு நினைக்கிறாரு மீன் ஃப்ரெஷ்ஷா கொடுப்போம் கொடுங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கும் இன்னும் டேஸ்டா இருக்கும் அதுதான் நம்ம தேவன் ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுங்க எத்தனை கோடான கோடி மக்கள் இருக்காங்க அத்தனை பேரும் தேவனுக்கு சொந்தம் எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாரு சரிங்களா உரிமை பாராட்டுங்க பக்கத்துல போய் நில்லுங்க ஒதுங்கி நிக்காதீங்க அதுதான் விசுவாசிக்கணும் நம்பணும் இயேசு கூட இருக்காருன்னு நம்பணும் சரிங்களா ஓகேங்களாங்க நம்ம எலியாவை தேவன் நினைச்சாங்கன்னா கேரித் பக்கத்துல போய் ஒழிஞ்சுக்கோ கேரித் ஆத்து பக்கத்துல போய் ஒழிஞ்சுக்கோ மூன்றரை வருஷம் மழை பெய்யக்கூடாதுன்னு அவங்க தான் ஜோபம் பண்றாங்க சரி உனக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க அப்படின்றாங்க காகங்களுக்கு நிறைய காகங்களுக்கு கட்டளை கொடுத்தார் ஒரு காக்காவுக்கு கட்டளை கொடுத்தல நிறைய காகங்களுக்கு கட்டளை கொடுத்தார் அதோடைய வேலை என்ன பண்ணிச்சுன்னா கேரி தாற்று பக்கத்துல நம்ம எலியா உட்கார்ந்துருந்தாங்க எவ்ரிடே காலையில காலையில அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்துச்சிங்க சாயங்காலமும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்துச்சிங்க எவ்வளவு நல்ல தேவன் பாத்தீங்களா சில நாட்கள் சில நாட்கள் காகங்கள் தான் நம்ம எலியாவை பூ சாப்பாடு போட்டுச்சு அப்புறம் தேவன் வந்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு தேவன் பாருங்க எப்படி சாப்பாடு போட்டிருக்காங்க எவ்ரிடே எவ்ரி மார்னிங் அப்புறம் ஈவினிங் அவங்க வந்து ஃபுல்லா நான்வெஜ்ஜா தான் கொடுத்தாங்க அதுதான் நம்ம தேவன் ஆச்சரியமாய் பெஸ்ட கொண்டுதான் உங்களை வந்து அவர் ஆசீர்வதிப்பார் கலங்கி நிக்கி நின்னுடாதீங்க ஏன்னா அவருக்கு வல்லமை அதிகமா இருக்கு அவருடைய மகத்துவம் பெருசு சரிங்களாங்க உங்களுக்காக இன்னும் நல்லாவே செய்து கொடுப்பாருங்க அதிகமானதை நீங்க விசுவாசிங்க ஓகேவா நம்புங்க நம்பணும் ஒதுங்கி நிக்காதீங்க உரிமையை பாராட்டுங்க உச்சிதமானதெல்லாம் உங்களுக்கு தான் நல்ல சூப்பரான தேன்லாம் கண்மலை தேன் ஸ்வீட்டான எல்லாம் உங்களுக்கு தான் ஓகேங்களாங்க பரலோக ராஜ்யம் பரலோக கவர்மெண்ட் எவ்வளோ செய்யும் நீங்க யோசித்து பாருங்க இந்த மனித பிரகாரமாக இயங்குகின்ற கவர்மெண்டே அவ்வளவு செய்துனா தேவன் எவ்வளவு செய்வாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தவனே உங்களை ஆசீர்வதிப்பதாக ஜெபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்க சிறந்தது பெஸ்ட் நல்லது எல்லாமே உங்க பிள்ளைங்களுக்காக எடுத்து எடுத்து வச்சிருக்கீங்க உங்க பிள்ளைங்களை உரிமை கொண்டாடலாம் ஏன்னா நீங்க அவ்வளவோ உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கவும் வச்சிருக்கீங்க உங்க பிள்ளைங்க சாப்பாடை கூட நீங்க வந்து ஆசீர்வதிக்கிறீங்க மாவு பிசைக்கிற பாத்திரத்தை கூட ஆசீர்வதிக்கிறீங்க உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிக்காம விடுவீங்களா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் இயேசு என்று பெயரை நீ கொண்டு துரத்துகிறேன் நோடிப்போ உங்க பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மாற்றிக்கோங்க பரிசுத்தாவியாக இருக்கணும் ஞானஸ்தானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் தலைமுறால் எல்லா வியாதிகளும் பல்லவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சுகமாவதாக ஜீவ புஸ்தகத்துல எங்க பேரு கிறுக்கி போட்டுடாதீங்க அப்பா உமக்கு நன்றி சாமி அந்த ஒரு நொடிக்காக காத்துட்டு இருக்கோம் நீங்க எப்ப வருவீங்கப்பா இந்த பூமிக்கு எப்ப திரும்பி வருவீங்க பசுத்தமா வச்சுக்கோங்கப்பா முத்திரை போடுங்க சுத்தி கறிங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கு இயேசு மூலம் ஜெபம் கேள்விப்பிடாதீங்க நாளைக்கு பார்க்கலாம்